வெல்கம் டு எம் எம் ரெசிபீஸ் பை ஹெச்கே. இன்றைக்கி நம்ம மட்டன் ஒயிட் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ப்ரெஷர் குக்கரோட பேன் எடுத்திருக்கேன். அதில் 250 ml தண்ணி சேர்த்து 500 கிராம் போன்லெஸ் மட்டனை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதோட 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 4 விசில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதும் கறி நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணலாம். தேவைப்பட்டால் மறுபடியும் நம்ம விசில் போட்டுக்கலாம். கறி இப்போ நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பேஸ்ட் ஒன்று அரைக்க போகிறோம். இதுக்கு நான் 30 பாதாம் தோல் உரித்து வச்சுருக்கேன். இதோட 15 முந்திரி, 1 டேபிள்ஸ்பூன் கசகசா, தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்து 4 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்து விரிஞ்ச இலை, கிராம்பு, ஏலக்காய், பட்டை, ரம்பலை சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அவிச்சு வச்சுருக்கிற மட்டன் பீசஸை மட்டும் சேர்த்துக்கலாம். இதோட தண்ணியை நம்ம லாஸ்ட்டில் தான் சேர்க்க போகிறோம். இதோட 3 டேபிள் ஸ்பூன் புளிப்பில்லாத தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது 1 டீஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்து ஒரு 5-10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் கழிச்சு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இப்போ சேர்க்க போகிறோம். இதோட ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலையை பொடிசாக நறுக்கி சேர்த்துடலாம். அப்புறம் நம்ம மட்டன் அவிச்சு அந்த தண்ணியை சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு டேஸ்டியான மட்டன் ஒயிட் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக வாசத்துக்காக நறுக்கின பச்சை மிளகாயை சேர்த்து சர்வ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.